ஒன்னிந்திய தமிழர்களுக்கு வணக்கம். அதானி குழுமம் தொடர்பாக ஹிண்டன்பர்க் ஆய்வுதல வெளியான ஆய்வுக் கட்டுரை வந்ததுக்கு பின்னால இந்தியா முழுக்கவே ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்திலையும் கூட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வராங்க. கடந்த 2 நாட்களாக கூட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதுனால நாடாளுமன்றமும் முடக்கப்பட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல அதானி சம்பந்தமான ஆய்வறிக்கை வெளியானதுக்கு பின்னால அதானியினுடைய சொத்து மதிப்புகளும் குறைய தொடங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையிலையும் அதானி குழுமத்தின் பங்குகள் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்க தொடங்கியது. இதன் காரணமா அதானியில் வந்துட்டு உலக பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடத்துல இருந்து 22வது இடத்துக்கும் தள்ளப்பட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதுனால அதானி குழுமத்தினுடைய பங்குகளும் பங்கு சந்தையில் கடுமையான சரிவை சந்தித்து கொண்டே இருக்கு. இந்த விவகாரம் வந்துட்டு இந்திய பங்கு சந்தையில் எப்படி எதிரொலிக்கும், இந்திய பங்கு சந்தையிலையும் இதன் காரணமாக பாதிப்பை சந்திக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கு. இந்த விவகாரத்தால் இந்திய பங்கு சந்தையிலையும் கூட மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறதும் உண்மைதான். இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் போன வாரம் மோசமான சரிவை பார்த்திருக்கு. இது முதலீட்டாளர்கள் மத்தியில பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஜனவரி மாத கடைசியில தைவான் சந்தையானது 14.2% ஏற்றத்திலையும் சீனாவின் சந்தையானது 31.2% ஏற்றத்திலையும் காணப்பட்டு இருக்கு. ஆனா இன்னொரு வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல முக்கியமா இந்தியாவின் பங்குச்சந்தையானது 13% சரிவில் காணப்பட்டது. இந்த வருஷம் இந்தியா இதுவரைக்கும் 4.2% சரிவை சந்தித்துள்ளது. அதானி குழும பங்குகளில் ஏற்பட்ட சரிவால் இது இந்திய பங்கு சந்தையிலும் முதலீடுகளை குறைச்சிருக்கு. இதனால தொடர்ந்து இந்திய சந்தையில் தங்களுடைய இருப்பினை குறைக்கவும் வழிவகுத்து உள்ளதுன்னு கூட சொல்லலாம். அதானி குழுமத்தின் மீதான ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையானது அதானி குழுமத்தின் எதிர்கால வளர்ச்சி குறித்த கவலையும் ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா சிறந்த எதிர்கால திட்டமாய் இருக்கக்கூடிய பசுமை ஆற்றலில் முதலீடுகளை குறைக்கலாம் என்கிற அச்சமும் ஏற்பட்டுள்ளன. அதானி குழுமம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் $70 பில்லியன் முதலீடு செய்வதா அறிவிச்சிருக்கு. இந்த முதலீடு பத்தியும் இப்ப பெரும் கேள்விகள் எழுந்துள்ளன. அதானி குழுமத்தின் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் இந்திய சந்தையின் மீதான நம்பிக்கையை சேதப்படுத்தும். அதானி குழும பங்குகள் பங்கு சந்தையில 6% அதிகமான பங்கை வச்சிருந்துச்சு. இது இப்ப 3% குறைஞ்சிருக்கு. அதானி குழுமத்தின் வீழ்ச்சி உலகளாவிய பொருளாதாரத்தில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கலாம் என்கிற நம்பிக்கையை இப்ப சிக்கலாக்கி இருக்குன்னு கூட சொல்லலாம். அதானி குழும பங்குகளின் கடுமையான வீழ்ச்சியின் காரணமா இந்தியாவின் நிதி அமைப்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா இந்தியாவின் பல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கடன் மற்றும் பங்கு நிதிக்காக சர்வதேச நிதி நிறுவனங்களையும் முதலீட்டாளர்களையும் நம்பியிருக்காங்க. ஆக அந்த நம்பிக்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதானி குழுமத்தில் ஏற்பட்ட இந்த சரிவு இந்திய பொருளாதாரத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் சொல்லியிருக்காரு. தனியார் நிறுவனங்களின் பங்கு விலையில ஏற்படக்கூடிய மாற்றமானது நாட்டின் பொருளாதாரத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாது என நான் நினைக்கிறேன். இது ஒரு சாதாரண செயல்முறைதான். கடந்த காலத்திலையும் இது போன்ற ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சுன்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது போன்ற பல கருத்துக்களும் இப்ப தொடர்ந்து வெளியாயிட்டு வருது.